Hello everyone, welcome to Joy of Cooking Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை லீவ் நாளில் வீட்டில் லஞ்சுக்கு கூட நீங்கள் செய்யலாம். மஷ்ரூம் மட்டர் புலாவ், இது ஒரு ஒன் பாட் மீல். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வெறும் தயிர் பச்சடி இருந்தால் போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் பட்டன் மஷ்ரூம். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 6 வெள்ளைப்பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் இப்போ சேர்த்துட்டேன். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பிங்காக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு அது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு மஷ்ரூம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அது வதங்கிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தெரியுது. நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா மஷ்ரூமே நிறைய தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் அரிசிக்கு தண்ணி ஊற்றும் போது எப்பவும் ஊற்றுறத விட 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாகவே ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் நான் அரிசியை சேர்த்துடுறேன். நீங்கள் அதை குக்கரில் கூட சமைக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இப்படி பாத்திரத்துலேயே சமைச்சிடுறேன். குக்கர்னால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணியை போட்டு மூடி வச்சு ஹையில் ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு சாதம் பாதி வெந்துருச்சு. இப்போ தான் நான் பட்டாணி சேர்க்குறேன். என்னோடது ஃப்ரோசன் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். உங்களோடது ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் நீங்கள் மொதவே சேர்த்துருங்க. ஃப்ரோசன் பட்டாணி சீக்கிரம் வெந்துடும். இப்போது சாதம் 90% வெந்துருச்சு. இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டு இதை சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா சாதம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். நான் இப்போ சாதத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பட்டாணி இது ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தயிர் பச்சடியில் கேரட், வெள்ளரிக்காய் அப்படிலாம் போட்டிங்கன்னா அது கம்ப்ளீட் மீல் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.